ியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் செல்வின் அவர்கள் வணக்கம் வணக்கம் டாக்டர் இங்கே ஒரு இன்டர்வென்ஷனல் நியூரலஜிஸ்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதற்கு முன்னால கூட பக்கவாதம் போன்ற விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படலை அறுவை சிகிச்சைனால இதை சரி பண்ணிடலாம் எப்போ ஏற்பட்ட பக்கவாதம் இருந்தாலும் அப்படி ஒரு நம்பிக்கைகள் முதல்ல வரல ஆனால் அப்படி ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஒரு முறை இன்டர்வென்ஷனல் நியூராலஜிங்கிறதுக்குள்ளே வந்து இன்றைக்கி எப்பேற்பட்ட பக்கவாதத்துலையும் நம்ம மேக்சிமம் சரி பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கோம்னு நம்ம வந்திருக்கோம் நீங்கள் வந்து இன்டர்வென்ஷனல் நியூராலஜியில் பக்கவாதம் தொடர்பான விஷயங்களை குணப்படுறதை பற்றி என்னென்ன இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நம்ம வந்திருக்கோங்கிறது சொல்லுங்க டாக்டர் பக்கவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வாய்க்கோனையாக போகிறது கை கால் பலவீனமாகிறது ஒரு பக்கமாக கை கால் மறுத்து போகிறது ஒரு பக்கம் பார்வை கம்மியாகிறது நடந்தால் ஒரு பக்கமாக தள்ளுறது இது எல்லாமே பக்கவாதத்துக்குள்ள அறிகுறிகள் ஸோ இதே மாதிரி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா முன்னாடிலாம் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு பெரிய அளவில் வைத்தியம் இல்லாதனால ஒரு ஓரமாக படுக்க வச்சுருவாங்க கொஞ்சம் மருந்து மாத்திரை ஃபிஸியோதெரப்பி இப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ஷனல் நியூரலஜி இன்ட்ருவென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் ஒரு நோயாளி வந்து நம்ம கேஷுவாலிட்டி இஆர் ஆருக்குள்ளே வர்றாங்க இந்த தொடர்பு அதாவது அறிகுறிகள் பக்கவாதத்துக்குள்ள அறிகுறிகளோடு வராங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பரிசோதனை பண்ணுவோம் மருத்துவர் பரி பரிசோதனை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துப்போம் அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து பாதிப்பாத அறிகுறி இருக்கான்னு ஆமாம் ஆமாம் சார் அதாவது எவ்வளோ பாதிப்பு அதாவது இந்த பக்கவாதத்தினால உங்களுக்கு பாதிப்பு வந்து ரெண்டு விதமாக பெருப்போம் ஒன்று வந்து சின்ன இரத்த குழாய் இன்னொன்று வந்து பெரிய இரத்த குழாய் இப்போ சின்ன இரத்த குழாய் அப்படின்னா அதுக்கு ஒரு வைத்தியம் பெரிய இரத்த குழாய்ன்னா அதுக்குள்ளே வர வைத்தியம் பக்கவாதம் வந்து இப்போ வந்து ஒரு சைடாக இருக்குது கை பலவீனம் ஒரு நாங்கள் ஒரு பவர் வந்து கிரேட் பண்ணோம் ஒரு ஃபைவ் இருக்கிற இடத்துல ஒரு த்ரீ இருக்குது ஃபோர் இருக்குது அப்படின்னா சின்ன இரத்த குழாய் வந்து பாதிப்பு இருக்குது நாங்கள் ஒரு வேளை பவர் வந்து ஜீரோ தான் இருக்குது சுத்தமாகவே தூக்க முடியல ஒரு பக்கமாக சுத்தமாக தூக்க முடியல ஒரு பக்கம் அதாவது பேசவே முடியல ஒரு பக்கமாக பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இரத்த குழாய் தாக்கம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த பேஷண்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேனுக்கு உடனே ரஷ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இது அடைப்பா இல்லைன்னா கசைவா ஏன்னா அடைப்புக்கு வேறு மாதிரி வைத்தியம் கசைவுக்கு வேறு மாதிரி வைத்தியம் ஒருவேளை அடைப்பு இருக்குது அப்படின்னா அது நான் சொன்ன மாதிரி பெரிய ரத்தொக்களையா சின்ன ரத்தொக்கலையா அப்புறம் ரெண்டாவது விஷயம் நாங்கள் பேஷண்ட்டை கேட்குறது ஒரு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே பெரிய ரத்தொக்களாய் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் டைம் என்ன டைமில் வந்திருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ஒரு வேளை ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்துட்டு அந்த பெரிய ரெத்தகுலைட் பிளாக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ தான் இன்டர்வென்ஷனல் ரோல் வந்து இருக்குது ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு க்ளாட் கிளாட் பேர்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிளாட்டை பிரேக் பண்ணுறக்கூடிய ஒரு மருந்து கொடுப்போம் ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறமா உடனே இந்த ஹார்ட்டில் என்ன பண்ணுறாங்க ஒரு தொடையில் ஊசி போட்டு அதில் ஒரு டியூப் போட்டு ரத்தக்கொழாய ரத்த குழாயை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு பலூனோ ஸ்டென்ட்டோ ப்ளேஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இதுவும் தொடையில் ஒரு ஊசி போட்டு ஒரு டியூப் செலுத்தி அதில் ஒரு டியூப் போட்டு எங்கே கிளாட் இருக்கோ அந்த கிளாட்டை சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் சுத்தம் பண்ணி எடுக்கும் போச்சில் உளுந்த கை கால் அது வந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கும் டைம் இருக்குது எல்லாத்துக்கும் பண்ண முடியாது இதுக்கு ஒரு டைம் இருக்குது ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய குழாய் அடைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துடுச்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வைத்தியமே இல்லையா அப்படின்னு இல்லை அப்படி கிடையாது நம்ம ஸ்கேனில் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம் அந்த மஸில் அதாவது பிரெயினோட தசைகள் வந்து சேதாரம் ஆயிடுச்சா இல்லையா ஒருவேளை சேதாரம் ஆகலை ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா அப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இப்போ பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் கிடையாது ஆறு மணிலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பேஷண்ட் நம்ம அந்த ஒரு சிகிச்சை பண்ண போகிறோம் அந்த இன்டர்வென்ஷனல் ஒரு கிளாட்டை ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கேனில் எதுவும் சேதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படி முயற்சிக்க முச்சில் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கை கால் விழுந்த கை கால் மீண்டு வர வாய்ப்பு இருக்குது ஆறு மணி நேரம் அப்படின்னு குறிப்பிட்றது ஒரு நோயாளியை காப்பாற்றுறதுக்கான ஒரு நல்ல நேரம் கோல்டன் தங்க நேரம் ஆமாம் ஆமாம் ஆனால் இந்த ஆறு மணி நேரம் நல்ல நேரங்கிறத தாண்டி போகும்பொழுது டாக்டர் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு போகும்பொழுது இந்த பாதிப்பினுடைய தீவிரம் இன்னும் அதிகமாகி அந்த பாதிப்பு அப்படியே ஒரு லெவலுக்கு மேலே பர்சன்டேஜ் லெவலில் கூடிக்கிட்டே போகுமா ஆமாம் சார் அது என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ ரத்த குழாய் வந்து ஒரு பிளாக் உங்களுக்கு தசையில் இரத்த ஓட்டம் இல்லை இப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு தான் டாமினேட் அங்கே தான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னு நான் சொல்கிறேன் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரைட்டு கை கால் தூக்குறது ஸ்பீச் நம்ம பேசக்கூடிய நம்ம புரிஞ்சு பேசக்கூடிய சக்தி எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் இருக்குது இப்போது சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரத்த குழாயில் ப்ளாக் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரத்த ஓட்டம் இல்லை டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா பிரெயின் செல் வந்து பெர்மினாக இறக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு பத்தொம்பது லட்சம் செல்கை வந்து இறக்க ஆரம்பிக்குது ஸோ அது வந்து அப்படியே நேரம் ஆக 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 இறந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு மெக்கானிசம் இருக்குது முன்னாடி வந்து டைம் இஸ் பிரெயின் சொன்னாங்க இப்போது டிஷ்யூ அதாவது பிரெயின் தசையும் ரொம்ப முக்கியம் அது எப்படி நம்ம வந்து டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா நம்ம ரத்த குழாய் இப்போ சப்போஸ் லெஃப்ட்டு ரத்த குழாயில் பிளாக் ஆகிடுச்சி ஸோ இதை பிளாக் ஆனோனா பக்கத்தில் உள்ள குழாய் அதை போய் சப்ளை பண்ண வரும் இப்போ ஒரு கதவு மூணுனா இன்னொரு கதவு திறக்குது அதே மெக்கானிசம் தான் இங்கே எங்கே பிளாக் ஆகிடுச்சு பக்கத்தில் உள்ள குழாய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது பேர் கொலாட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஸோ அது சப்போர்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் பேர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும் ஒருத்தருக்கு ஒரு நோயாளிக்கு இப்படி இருக்கும் இன்னொரு நோயாளிக்கு வந்துட்டு இருபத்தி நாலு நேரம் கூட அந்த சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் பேஷண்ட்டுக்கு ரைட்டு கை கால் வந்து பலவீனமாக இருக்கும் பேச முடியாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணி எடுக்கணும் ஸோ கொலாட்ரல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை நெட்ஒர்க் இது ப்ளாக் ஆகிடுச்சு பக்கத்தில் உள்ள ரத்துக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு மணி நேரம் அது சப்போர்ட் பண்ணும் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு சில பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பயனடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்வென்ஷனல் நியூரலஜிங்கிறதுக்குள்ளே வந்து இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இந்த ஆறு மணி நேரத்துக்கு மேலே போன ஒரு பேஷண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை செல்கள் இறக்கு இறக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ உங்களுடைய ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இறந்து போன செல்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கறதா அல்லது அது வர்தரா பாதிப்பு மற்ற செல்கள் இறந்து போகாமல் தடுக்கிறதா என்னுடைய கேள்வி இறந்து போன செல்களை உயிர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அது போனது பரவாயில்லைங்க அதை வந்து சிகிச்சை முறையில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பட் அடுத்த செல்லுக்கு போயிடாமல் பார்த்துக்கணும் ப்ரிவென்ஷன் மெத்தடா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடே எடுத்துக்கிட்டோம் இது பிரெயின்னு எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு அதாவது டேமேஜ் ஆகப்போ ஒவ்வொரு ஒரு ரத்த குழாய் வந்துட்டு ஒரு குழாய் இப்படி இருக்குது அதில் பிளாக் ஆகிடுச்சு ஸோ இந்த ரத்த குழாய் இது ஃபுல்லாக சப்ளை பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா ஃபுல்லாகவே உடனே டேமேஜ் ஆகாது நடுவில் அப்படி ஆரம்பிக்கும் அதுதான் பெர்மனெண்ட்டாக இறந்த ஒரு தசை அதை இது எல்லாமே ரிஸ்கில் இருக்கும் அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே மேக்சிமம் வந்து ஒரு ரிஸ்கில் தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ரத்தக்கலையை ஓப்பன் பண்ண முடியலை இது இறந்தது இறந்தது தான் ஆனால் சுற்றி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுறீங்க அதாவது மோர் தென் டூ தேர்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க இப்போ மூணு பங்கு இருக்குன்னா ரெண்டு பங்கு ஓப்பன் பண்ணிட்டீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் மைனாய்வான் நீங்கள் இந்த ஆறு மணி நேரத்தில் கொண்டு வர்ற எல்லாருக்குமே பாதிப்பு அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு அப்படின்னு எடுத்துப்பீங்களா இல்லை இந்த ஆறு மணி நேரத்தில் வந்த ஒரு ஒருத்தருக்கும் அவருடைய பாதிப்புங்கிறது வித்தியாசப்படும் இல்லையா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே பகுதியில் பாதிப்பு இருக்காது ஸோ இதை பொறுத்து இந்த பாதிப்பு அப்படிங்கிறத இல்லை மாத்திரை மருந்து ஃபிசியோதெரப்பி போன்ற முறைகள்லேயே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்கா இல்லை சர்ஜரி தான் இருக்குது அதில் சின்னது பெருசு மேஜர் சர்ஜரி அல்லது கொஞ்சமாக பண்ணுறதுன்னு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது அது மாதிரி ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லலாம் இப்போ வந்து மூளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமூளை இருக்குது செருமூளை இருக்குது மூளைத்தண்டு இருக்குது இப்போ பெருமூளைக்கு ஒரு ரத்த கழாய் சப்ளை பண்ணும் ஒரு இரத்தக்கழாய் சப்ளை பண்ணும் அதே இது தண்டுக்கு ஒரு ரத்தக்களாய் சப்ளை பண்ணும் இப்போ மூலத்தண்டும் தண்டும் சிறு மூளையும் பின்பகுதியில் இருக்குது போஸ்டீரியா சர்க்குலேஷன் சொல்கிறோம் பெருமூளை வந்து ஆன்டீரியர் சர்க்குலேஷன் சொல்கிறோம் ஸோ இதாவது முன்பகுதி ஆன்டீரியங்கிறது முன்னா போஸ்டீரியங்கிறது பின் ஸோ என்னென்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் இது போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது யார் யாருக்கு வந்து பெரிய ரத்தக்கலாய் பெரிய ரத்தக்கலாய் பிளாக் இருக்குது அதோடய தாக்கம் வந்து சுத்தமாக கை கால் தூக்க முடியல நினைவு கம்மியாக இருக்குது பேச முடியல இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் இண்டிகேஷன் இல்லை பாதிப்பு கம்மியாக தான் இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி நாலரை மணி நேரத்துக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த கிளாட் பேஸ்டர் தெரப்பியை கொடுப்போம் கொடுத்துட்டு ஃபிசியோ தெரப்பி அது போக மெடிசின்ஸ்லாம் கொடுத்து நல்லா ரிக்கவரி இருக்கும் நல்லா ரிக்கவரி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வைத்தியம் பாட்டுறோம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு அதனுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த இன்டர்வென்ஷனல் அப்படிங்கிற ஒரு மெத்தடு அதனுடைய எளிய வழி நீங்கள் நேரடியாக வேறு பக்கம் எதையும் தொடாமல் மூளையினுடைய பகுதியை அணுகிறீங்க அதான் அந்த டெக்னாலஜி இல்லையா அப்போ அப்படி போகும்பொழுது நமக்கான அட்வான்டேஜுங்கிறது ஒன்று பெரிய துளைகள் இல்லை அப்படிங்கிறது ஒன்றை எடுத்துக்கிறோம் கட் பண்ணலை பெருசாங்கிறது எடுத்துக்கிறோம் இது வழக்கமாக உள்ளது இதை தாண்டி ரெக்கவரிங்கிறது நம்ம எப்போவுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக எடுத்துப்போம் ஸோ நேரடியாக நீங்கள் மூளையினுடைய பகுதியாக அணுகிறதுனால கைகால் விழுந்தது அல்லது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு உடனடியாக ரெக்கவரியாக அவர் சரிவார்டு எடுத்துக்கலாமா இல்லை அவர் சரி செய்யப்பட்டிருக்கார் ரெக்கவரிக்குன்னு ஒரு டைம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல கேள்வி சார் இது என்ன அப்படின்னா யூஸ்வலாக ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் கரெக்டாக மூணு மாதம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளில் வந்து ரிக்கவரி ரேட் ஒரு ப்ரொசீஜர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கப்புறமும் எந்த காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை அதோட ரிக்கவரி சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி கரெக்டாக கட் ஆஃப் வந்து தொண்ணூறு நாட்கள் அதே ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த ப்ரொசிஜரும் பண்ணலை அவங்க தாண்டி வந்துட்டாங்க ஆல்ரெடி தசை டேமேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது வெறும் ஃபிசியோதெரப்பி மருந்து மாத்திரை தான் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட இயல்பு முறையிலேயே அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து தொண்ணூறு நாளில் கம்பேர் பண்ண பண்ணீங்க ரொம்ப டிலேடாக இருக்கும் ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டாக தொண்ணூறு நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒரு நோயாளியை கூட்டிகிட்டு வந்த உடனே இவருக்கு இதுபோல் இந்த இடத்துல பாதிப்பு இருக்குன்னு ஒரு சின்ன டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதே மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுதோ அறுவை சிகிச்சைக்கு பிறகோ நீங்கள் இவருக்கு மறுபடியும் இந்த இடத்துல வரலாம் அல்லது வேறு இடத்துல இது தாக்கம் இருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சார் நம்ம யூஸ்வலாக என்னென்னா இப்போ குழாய் வந்து பார்த்திங்கன்னா மூளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் முன்னாடி ரெண்டு ரத்தக் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ரத்தக்கொழாய் ஒன்று வந்து ரைட் சைடில் ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும் அதே மாதிரி பேக்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டே ரத்தக்கொழாய் பேக்கில் உள்ள ரத்தக் குழாய் வந்து அப்படியே ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒன்றாகி அப்புறம் திருப்பி ரெண்டாக பிரியும் பேக்கில் ஃப்ரெண்டில் அப்படியே நேராக போய் ரெண்டாக பிரிஞ்சு எல்லா பெருமூளைக்கும் சப்ளை பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்ஜியோகிராம் டெஸ்ட்டு பார்ப்போம் ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா எங்கெங்கே ரத்தக்கொழாய் நீங்கள் சொல்லிங்கன்னா பலவீனமாக எங்கெங்கே இருக்குது எங்கே கெட்ட கொழுப்பு வந்து எந்தெந்த இடத்துல உட்காந்து ரத்த குழாய சுருக்கம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியராக பார்த்துடலாம் ஹேஞ்சக்ரம் பார்க்க முடிச்சுல ஃப்ரண்ட்டில் ரெண்டும் பார்த்துடலாம் பேக்கில் ரெண்டும் பார்த்துடலாம் இப்போது ஒரு குழாய் மட்டும் பிளாக் இருக்குது அதை நம்ம சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம் இல்லை இன்னொரு ரத்தக் குழாயிலுமே கொஞ்சம் சுருக்கம் இருக்குன்னா அந்த பேஷண்ட்டை நாங்கள் அந்த நோயாளி நோயாளியோட சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் இல்லைங்க இந்த குழாயை நாங்கள் சரி பண்ணிட்டோம் ஆனால் இந்த குழாயில் இன்னும் சுருக்கம் இருக்குது இது வந்து ஒரு எழுவது பெர்சன்டேஜ் கீழே தான் இருக்குன்னா மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம் ஒரு வேலை எழுவது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது எழுவதுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது கிட்ட சுருக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி செய்யலாம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து நம்ம மருந்தெல்லாம் கொடுத்து இதுலேருந்து ரிகவரி ஆனதுக்கப்புறம் அந்த இரத்த குழாயை நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம் அது எப்படி சரி செய்யலாம் ரத்த குழாய் சுருங்கி இருக்குது நம்ம அந்த இரத்த குழாயை சுருங்க ரத்த குழாயை ஒரு ஒயர் மாதிரி போட்டு பலூன் மாதிரி இப்படி சுருங்கி இருக்கிறத விரிவுபடுத்தி அதில் ஒரு வளைய மாதிரி போட்டு விட்ருவோம் ஸோ அடுத்த ஸ்ட்ரோக் வரதை நம்ம தடுத்துடலாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயம் இந்த ஸ்டன்ட்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடு மருத்துவர்கள் வந்து உள்ள ஹார்ட்டுக்குள்ளே போன உடனே பிளாக் இருக்குது நம்ம ஸ்டண்ட்டு வச்சுருவாங்க அப்படின்னு அவங்களே முடிவெடுத்துருவாங்க இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வென்ஷனல் பிளாக்ல உள்ள ஒரு இடத்த நீங்கள் சரி பண்ணுறதுக்காக போறீங்க ஆமாம் சார் அந்த இடத்துல பார்க்குறீங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு இவருக்கு இன்னொரு சிகிச்சை முறை கண்டிப்பாக இவருக்கு தேவைப்படும் அப்படின்னு யோசிக்கிறீங்க கண்டிப்பாக மருந்துனால் இதை குணப்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கு தீர்மானமாக தெரியுது அப்படிங்கும் பொழுது அப்படியே சைமல் டெனியஸாக பேரலாக அதையும் சரி பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா இல்லை அதுக்கு இன்னொரு முறை அறுவை சிகிச்சை தான் போய் ஆகணுமா ஹார்ட்டு மாதிரி பிரெயின் கிடையாது சார் ஹார்ட்டோட இரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஜை ரொம்ப அதாவது ஹார்ட்டுக்குள்ளது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது அப்படி கிடையாது நம்ம ரெண்டு விஷயமும் உடனே அந்த நீங்கள் சொன்ன ரெண்டாவது எழுபது ஒரு மேலே பிளாக்கு இருக்குது பலூன் போட்டு விரித்து ஸ்டென்ட் ஒரு வலையம் போட்டு வந்துடலாமே அப்படின்னா இல்லை யூஸ்வலாக ஸ்டெண்ட்டு நம்ம ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வைக்கிறோம் இல்லைங்களா ஒரு ஃபாரின் பாடி ஸோ அது வைக்கும் போச்சில் நம்ம வந்து ஒரு பிளட் தின்னர் ஆன்டி பிளேட்லெட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரத்தம் வந்து தண்ணி போல் ஆயிரும் ஸோ ஒரே தன்மையை தடுக்கணும் ஆமாம் ஒரே தன்மை தடுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு வாரம் வந்து நம்ம அதை கொடுத்துருவோம் சில ரத்தம் வந்து என்னாகும் நல்லா தண்ணி போல் ஆகிடும் நீங்கள் ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போது சில அந்த ரத்த குழாய் வந்து மூடாது நீங்கள் அக்யூட் அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உடனே வச்சிங்க அப்படின்னா மூட அந்த ரத்த குழாய் மூடக்கூடிய தன்மை ஜாஸ்தி ஸோ அதனால் அந்த விஷயம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஸோ ரெண்டையுமே நம்ம பிரிச்சுக்கிறோம் இதில் நீங்கள் சொல்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இதே மாதிரி இல்லாமல் இங்கே ஒன்று சரி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நேரம் எடுத்து இன்னொன்று போக முடியும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சரி செய்ய எல்லாத்தையும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் சார் இப்போ ஹார்ட்லலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார் ஹார்ட்டில் வந்து ஒரு மூணு இடத்துல சுருங்கியிருக்கு மூணு இடத்துல ஸ்டெண்ட் வச்சுருவாங்க ஆனால் நியூரோல் அப்படி கிடையாது ஒரு இடத்துல சுருங்கிருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை மட்டும் எந்த இடத்துல பாதிப்பு இந்த இடத்துல இப்போ லெஃப்ட் ரத்த குழாயில் பாதிப்பு ரத்த லெஃப்ட் ரத்த குழாய் கழுத்து பகுதியில் சுருங்கியிருக்கு அதனால் ரைட்டு கை கால் அவங்களுக்கு பலவீனமாக இருக்குது ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சரி செய்யணும் இப்போ ரைட் சைட்லேயும் சுருங்கி இருக்கீங்கன்னா ரைட் சைடு நம்ம இது பண்ண மாட்டோம் ஏன்னா அதை வச்சு அவங்களுக்கு தொந்தரவு இல்லை வந்து எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் கூட சரி செய்யலாம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து இது சரி செஞ்ச பிறகு அதை நம்ம சரி செய்யலாம் இந்த மெத்தர்டில் பிளாக் பண்ணப்பட்ட ஒரு இடத்த நீங்கள் அதை கரைச்சி வெளியில் வந்துடுறீங்க சரி பண்ணிடுறீங்க சரி பண்ண ஸோ அந்த பிளாக் திரும்ப அந்த இடத்துல நூறு சதவீதம் உடைய வாழ்நாளில் மறுபடியும் உருவாக வாய்ப்பே இல்லை வேறு இடத்துல வேணால் வரலாம் இந்த சரி செய்யப்பட்ட இடத்துல வரவே வராதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை சார் அப்படி கிடையாது நமக்கு வந்து என்ன காரணம்னு பார்க்கணுங்க அதாவது இந்த இரத்த குழாய்க்கு ஏன் ரத்தம் உறைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கணும் காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக் வந்து நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே வருது அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரோக் நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே வருதுன்னா யங் ஸ்ட்ரோக் ஸோ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி அதே ரத்த குழாயில் பிளாக் இருக்குமா வருமா வராதா அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கேட்கணும் என்ன காரணங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ஏன் இவருக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் எதனால் வந்தது அப்படின்னு நம்மளே அவரை லேபிள் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதை தான் நம்ம டார்கெட் பண்ணி ட்ரீட் பண்ணணும் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒருத்தர் அது பாதிக்கப்பட்டவருக்கு எதனால் வந்ததுன்னு உறுதியாக நீங்கள் தீர்மானம் கண்டுபிடிச்சிருவீங்க இதனால் தான் இவருக்கு இது வந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா நம்ம அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது இருக்குது இப்போது பிபி அதிகமாக இருக்குது இல்லையா பிபி அதிகமாக இருக்குது ரெண்டாவது சுகர் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அதுக்கப்புறம் ஒபீசிட்டி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஸோ இதில் எது அன்கண்ட்ரோல்டாக இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ சுகர் இருக்குது சுகர் ஹெச்பிஓஎன்சி மூணு மாதம் கண்ட்ரோல் பன்னெண்டு பதிமூணுன்னு இருக்குது நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருந்துமே அவ்வளோ இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம் ஸோ அந்த இதை வந்து சரி செய்யணும் சரி செஞ்சால் தான் இன்னொரு ஸ்ட்ரோக்கை நம்ம வர்றதை தடுக்கலாம் ஸோ என்ன காரணமோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக வைத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரோக் அதே இடத்துல வர்றதை நம்ம வரைச்சிக்கலாம் இந்த மெத்தட் இந்த நியூராலி அப்படிங்கிற மெத்தட் வந்து எல்லாருக்கும் கொண்டு போயிட முடியுமா இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு இது தேவைப்படாது காரணம் என்ன அவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொசீஜரே வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர் மாறுபடும் இது இல்லாமல் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாதிப்புன்னு வரும்பொழுது ஒரே மாதிரி தான் இந்த சிகிச்சை முறை தான் சரின்னு எடுத்துக்கலாமா இல்லை சார் பாதிப்புனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சார் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன அந்த கொலாட்ரல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா டெவலப்பாக இருக்கும் ஏஜ் ஆக ஆக அந்த ஒரு ரத்தக்கொழாய் ஒரு இரத்தக்கொழி பிளாக் ஆனால் பக்கத்தில் உள்ள ரத்தக்கொழாய் சப்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும் பட் யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஜாஸ்தியாக இருக்கும் பட் நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறது ரத்தக்கொழாய் பெரிய ரத்தக்கழாய் பிளாக்கு டைமில் இருக்கிறது தசை டேமேஜ் ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த கிளாட்டை எடுத்து தான் விடணும் யங்ஸ்டர்ஸ் இல்லை விடறலாம் அப்படி கிடையாது அந்த கிளாட்டை நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம எடுத்து விடுறோம் நல்லாகிறாங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம பிரிக்க வேண்டாம் வைத்தியம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த முறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஸ்டோக் அப்படிங்கிறத ஒரு உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் இன்னொரு ஐந்து வருடம் எடுத்துக்கலாம் இந்த ஐந்து வருடத்தில் இந்த முறை இன்னும் மேம்பட்டு வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக தீர்க்க முடியும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஆறு மணி நேரம் சொல்கிறீங்க இது உங்களுடைய உங்களுடைய நாலேஜ் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு சார் இது பத்து மணி நேரம் கூட கொண்டு போய் சரி ஆகிடலாம் பன்னெண்டு மணி நேரம் கொண்டு போகிறேன்னு வரலாம் ஏன்னா அதை பற்றின உங்களுக்கு கண்டிப்பாக அதை பார்த்து ஒரு ஐடியா இருக்கும் சரி சார் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிட்டாங்க இருபத்தி நாலு நேரம் ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும் இல்லை யார் யாருக்கு டேமேஜ் ஆகலையோ அவங்களுக்கு இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்தில் டெக்னாலஜி இப்போ நம்ம ஸ்கேனை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம் ஸோ இன்னும் நல்லா ஸ்கேன்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்து இன்னும் ஓகே இன்னும் ரத்தக்கொழைய ஓப்பன் பண்ணலாம் இன்னும் இங்கே டேமேஜ் ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் அவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்க தான் போகிறாங்க இன்னும் வந்து அதோடய வைத்தியம் வந்து இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ அப்படி வரவங்களுக்கும் சாத்தியம் இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்க்கணும் அது என்ன இந்த டெக்னாலஜியில் வந்து நமக்கு இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது மூணு மாதம் சொல்லுங்கள் டாக்டர் இது இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நாளாகும் டாக்டர் அது ஸ்ட்ரோக் போகிறது இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரோக் அப்படின்னா கை கால் சுத்தமாக விழுந்து இருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவும் அதை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா சொல்ல முடியாது அது வந்து யாராலையுமே இவ்வளோ நாளில் அவங்க மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் அந்த ப்ரக்னோசிஸ்ங்கிறது ரொம்ப பேடாக தான் இருக்கும் சரி அவங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது ஸ்டோக்கில் சரி ஆனால் அந்த இயல்பு வாழ்க்கை பாதிப்பை தாண்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குணப்படுத்த முடியாமல் விட்டு போன அந்த நோயாளிகள் இருக்குல்ல அவங்களுக்கு வேறு என்னென்ன பாதிப்புகள் வரலாம் வேறு என்ன பாதிப்பு இப்போது நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க யூஸ்வலாக வந்து பெட்ரன் ஆகிடுவாங்க இல்லையா பெட்டன் ஆகிடுவாங்க முதுகுலெல்லாம் ஃபுல் ஃபுல்லாக அந்த புண்ணு மாதிரி வர ஆரம்பிக்கும் படுத்து இருக்கிற படுத்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரெஷர் சோர்ஸ் இல்லை பெட் சோர்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வரலாம் ரெண்டாவது வந்து முழுங்குற தன்மை ரொம்ப முக்கியம் முழுங்குற தன்மை கம்மியாக இருக்குது அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் எச்சி கூட முழுங்க முடியாது அதெல்லாம் நுரையீரலுக்கு தான் போகும் ஸோ லங்கில் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரெண்டு தான் ரொம்ப காமன் ஒன்று ப்ரெஷர் சோர்ஸ் பெட் சோர்ஸ் இன்னொன்று ஆஸ்பிரேஷன் நிமோனியா அது நுரையீரலில் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் வந்து சளி சேர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் உள்ள விஷயங்கள் அது என்ன ஆகும் அந்த கிருமி ப்ளட்டு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும் அதுக்காக செப்டிசிமியான்னு சொல்லுவாங்க ஸோ கிருமி உடம்பு ஃபுல்லாக பரவுறதுனால அதுக்கு தனியாக வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயமும் இது ஒரு எல்லைக்குட்பட்ட சிகிச்சை வெற்றிகரமான ஒரு சிகிச்சை முறை ரொம்ப நல்லா பலன் தரும் ஆனால் இதற்குன்னு ஒரு எல்லை உண்டு அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான விஷயத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் ரொம்ப அழகாக எனக்கு எங்கிட்ட பயந்துக்கிட்ட விஷயம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் நன்றி சார் தேங்க் யூ சார் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க